சக்திகளும் நம்மளுடைய பிறப்புரிமை. அதிகாரி பன்கர் சலோ तो अधीनता समाप्त हो जाएगी, किसी भी बात के फिर अधीन नहीं होंगे। स्लोगन स्वयं தன்மையோடு இருந்தால் அடிமை தன்மை முடிந்துவிடும். स्वयं के साथ साथ प्रकृति को भी पावन बनाना है। स्लोगन तो संपूर्ण लगाव मुक्त बनो। சுயத்தின் கூடவே இயற்கையையும் கூட தூய்மையாக்க வேண்டும். அதற்கு சம்பூர்ணமாக ஆக வேண்டும். சுயத்தின் கூடவே இயற்கையையும் கூட தூய்மையாக்க வேண்டும் என்றால் சம்பூர்ண பற்றற்றவராக ஆக வேண்டும். बहुत सहज भी है समझना, पर सूक्ष्म भी है। अगर आप में मधुरता है तो प्रकृति भी आपसे मुस्कुराएगी आपके साथ। நமக்கு இயற்கையுடன் இந்த கனெக்ஷன்ன்றதற்கு நம்ம எவ்வளவு தூரம் இனிமையாக இருக்கின்றோமோ அது வந்து ரொம்ப சூக்ஷ்மமாக இயற்கையும் நமக்கு அதே போல நமக்கு இனிமையுடன் நடந்து கொள்ளும். கர்மத்துக்கு நிச்சயமாக அதனுடைய பலன் என்றது கிடைக்கும். கர்ம கஷேத்திர ஹே தோ கர்ம கஷேத்திர மே கேதே ஹி ஹே நா ஜைசா கர்ம கரேங்கே நம்ம கர்ம கஷேத்திரத்துல நாம இருக்கோம். ஜைசா பீஜ் போயேங்கே வைசா ஃபல் மிலே. எந்த மாதிரி விதை விதைக்கிறோம் அது கேட்டால் பொழுது நமக்கு அதற்கான பலன் என்றது கிடைக்கும். ஏன் நம்ம இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா இந்த உடலானது இந்த பஞ்ச தத்துவங்களாக ஆகப்பட்டது இல்லையா? சத்கர்ம கரேன். ஆகையால் நம்ம இயற்கையினுடைய இந்த பஞ்ச தத்துவத்தையும் நம்ம சரியாக உபயோகித்தால் இயற்கை கூட நமக்கு அந்த ஒத்துழைப்பு அளிக்கும். ऐसा कर्म करते हैं, सोचना, बोलना, चलना, उठना, அதே நேரத்துல நம்ம அதற்கு மாறாக तो हमको जब छोटे थे बचपन में மாறாக செயல் செய்யும் பொழுது, பேசும் பொழுது, நடக்கும் பொழுது तो उस समय तो नहीं समझ में आती थी कि पृथ्वी है, हवा है, वायु है। गंभीरமாக இந்த நிலத்தில நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? संसार में जो भी रचना है वो हमारे ऊपर आधार रहता है। அகர் இயே நடந்துக்கறோமோ அதே போலதான் நம்மளுடைய இயற்கை நம்மளை சுற்றி இருக்கும் இந்த பஞ்ச தத்துவங்களும் அதற்கேற்றால் போல் நமக்கு நம்ம எப்படி யோசிக்கிறோமோ எப்படி நடந்து கொள்கிறோமோ அதே போலதான் இயற்கையும் அதற்கு நம்மளிடம் நடந்து கொள்ளும். ஆகையால் நாம் எண்ணங்கள் வந்து சிறந்ததாக இருக்க வேண்டும், சிறந்ததாக செய்ய வேண்டும். आपको ऐसा लगता है कि मैं सामना नहीं कर सकती? नमक सब निर्णय முடியாத நிலை இருக்கும். அப்போ நம்மளுடைய அதிகாரத்தை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாபா ஞாபகம் வர வேண்டும்,
பாபாவிடமிருந்து பெற்ற ஆஸ்தி நமக்கு நினைவு வர வேண்டும். அப்பொழுது நமக்கு அந்த சக்தின்றது ஞாபகம் வரும் அந்த இடத்துல. நமக்கு வரதானமாக நமக்கு ஆஸ்தியாக நமக்கு பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கு இல்லையா, ஆகையால் அந்த நேரத்துல நிச்சயமாக உங்களுக்கு உதவியாகும். இப்போ நாடகம் முடிவடையும் நேரம். நம்ம வந்து இதை ஸ்மிருதி இல்ல நினைவு வைப்பது மட்டும் இல்லாம அதை வந்து உபயோகத்திலும் எடுத்து வர வேண்டும். அந்த சக்தி வந்து நம்ம செய்யும் காரியங்கள் மூலியமாக வெளிப்பட வேண்டும். அதன் மூலமாக அந்த காரியத்துல நம்ம வெற்றி அடைய முடியும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கான தீர்வு கூட நமக்கு கிடைக்கும். இதை பற்றி நாம இன்னும் மனன் சிந்தனை செய்ய வேண்டும். சாந்தி.